நாலு சீன் ஒரு ஃபைட் போட்டிருந்தா ஃபுல் பச்சை பிச்சரும் பார்த்துருக்கலாம். ஒரு ப்ரிவியூ ஷோக்கு அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. சித்தார்த்தோட ஃபேஸ் கட் வந்து கொஞ்சம் விக்ரம் மாதிரி ஆகிட்டு இருந்தது. அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய விக்ரம் பர்ஃபார்மன்ஸும் நல்லா அதே மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக தெரியுது. மைனா படத்துலேயே அது இருந்தது, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியுது. சூரி கேட்க விக்ரம் சார் சொன்ன மாதிரி அடுத்த வடிவேலுவாக வளம் வர என்னுடைய வாழ்த்துக்கள். இசை நிஜமாகவே நல்லா இருந்தது சார். நம்ம பக்கத்தில் இருக்க கேஆர் சார் ரொம்ப சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் நிறைய மியூசிக் டேட்டர்ஸ் நீங்கள் நல்லா தான் போட்டுருக்காங்க மியூசிக் எல்லாமே. ஸோ அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் பக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய வித்தியாசங்களோட நிறைய படங்கள் கூட வில்லன் டைட்டிலெல்லாம் எல்லா டியூன்ஸும் வில்லனுடைய டியூன்ஸ் எல்லாம் வாசிச்சுன்னு சொன்னார். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். தயாரிப்பாளரை பற்றி நம்ம ராதாரவியில் ரொம்ப நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள், நிறைய நல்ல உள்ளவங்க கொண்ட மலேசியா தமிழர்களுக்கு வந்திருந்தேன், அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எடிட்டர் என்னோட கிட்டத்தட்ட 35 படம் தசாவதாரம் வரை ஒர்க் பண்ண எடிட்டர் எங்க தனியாச்சிடம். அப்போ எங்க அங்கே நடந்த மேட்டர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் மேம். யூனிட் கூட சொல்றாங்க நிலமா நடந்தது எல்லாமே சொல்ல முடியும். எடிட்டிங்ல நீ அடிவாக மட்டும் சொன்னா போதும். மற்றபடி எஸ்பி ராஜ்குமார் நாட்டாமை படத்திலிருந்து பிஸ்தா படம் வரை என்னுடன் துணை இயக்குநராக இணை இயக்குநராக பணிபுரிந்தவர். விக்ரமன் சார் சொன்ன மாதிரி நிறைய காமெடி ஃபீலிங் உள்ளவர். கடைசி அவருடைய ட்ரெண்ட் வந்து யூஸ்வலாக காமெடி தான். நல்ல பேர் வாங்கியிருக்காரு இண்டஸ்ட்ரியில். பிஸ்தா படத்தினுடைய ப்ரொடியூசர் தான் அடுத்தது அவருக்கு படம் கொடுத்தாரு. ஒரு பட்ஜெட் சொன்னால் நானே வந்து ஒரு 30 லட்சம் ரூபா பட்ஜெட்னா 29 ரூபாவில் முடிக்கணும்னு பார்ப்பேன். அவன் 24 ரூபாவில் முடிக்கணும்னு பார்ப்பான். ஸோ என்னை விட கம்மியாக அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்டு பிரியர் வந்து. பட் பட்ஜெட்டு மட்டும் பார்த்தா போதாது, இந்த காலத்தில் காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது ராஜ்குமார். அதனால் பட்ஜெட்டையும் பார்க்கணும், அதே டைம் வந்து இந்த காம்படிஷனில் நம்ம எப்படி எல்லாரோடையும் சேர்ந்து முன்னுக்கு வரணும், எல்லோரையும் எப்படி போட்டி இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த காம்படிஷன் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுவரை என்ன பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். வாழ்த்துட்டேன். இந்த யூனிட்டே சேர்ந்து பட்டையை கலப்பணும்னு.